அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் கருணை விழிகள் ஏஎம் தென்கள். நேற்றைய காலங்களில் நான் செஞ்ச இரத்த தான சேவை, கண் தானம் மற்றும் உடலுறுப்பு தானங்கள், தன்னம்பிக்கை திருவிழாக்கள், தனித்திறன் வெளிப்படுத்தல் போன்ற பல்வேறு சமூக நலப்பணிகளில் ஈடுபட்ட போது அதற்கான முழு ஒத்துழைப்பையும் தந்த அனைத்து பொதுமக்களுக்கும், சமூக ஆர்வலருக்கும், மாணவர்கள், இளைஞர் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை பணிவான வணக்கம். இப்போ நாம மிகப்பெரிய முக்கியமான ஒரு செயலை செய்ய வேண்டியிருக்கு. அப்படி என்ன செயல் அப்படின்னு சொன்னா, காவல்துறையின் மூன்றாவது கண்ணுன்னு சொல்லக்கூடிய சிசிடிவி கேமராவை பொருத்துவது. எங்க? ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு தெருக்களிலும். ஏன்? நம்ம ஒவ்வொருத்த வீட்டிலையும் அதை பொருத்தணும். ஏற்கனவே நகர்ப்புறத்துல அது நல்ல விதமா செயல்பட்டு இருக்கு, அதனால பெரும்பகுதி குற்றங்கள் இப்ப குறைஞ்சிருக்குது. இருப்பினும் கூட இந்த விழிப்புணர்வு இல்லாததுனால, குறிப்பா சொல்லணும்னா, பைக் ஓட்டுறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்மெட் அவசியமோ, கொரோனாங்கிற அந்த கொடிய நோயை விரட்டுவதற்கு முகக்கவசமும் தனி மனித இடைவெளியும் எவ்வளவு அவசியமோ, அதை போன்ற மிகப்பெரிய முக்கியமான ஒண்ணுதான் இந்த காவலர்களின் மூன்றாவது கண்ணு சொல்லக்கூடிய சிசிடிவி கேமராவை பொருத்துவது. ஆமாங்க, சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த கடையில ஒரு ஜாமான் வாங்க போகும்போது அவரு துக்கமா ஒரு விஷயத்த சொன்னாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்னாடி வந்த ஒரு கஸ்டமர் அவர்கிட்ட பொருள் வேணும்னு சொல்லிட்டு அந்த பொருளை எடுக்க கடைக்காரன் உள்ள போனோடனே அவர் வைத்த விலை மதிப்பு மிக்க அந்த செல்போனை எடுத்துட்டு வெளியே போயிட்டார். இது கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க ஆளை காணும் சொல்லிட்டு பார்க்கும்போது செல்போனையும் காணாம், அடடா அப்படின்னு சொல்லி வெளியே வந்து தேடி பார்த்தா ஆளையும் காணாம். இது என்ன செய்யற யோசனையில இரண்டு மூணு நாள் அவர் செலவு பண்ணிட்டாரு. எதார்த்தமா நம்ம நண்பர் ஒருத்தரை பார்க்க போகும்போது அவர் சொல்லியிருக்காரு, ஆஹா இது தப்பு, நீங்க பயன்படுத்துற டேட்டாவை பயன்படுத்தி, உங்களுடைய நெட்ஒர்க்கை பயன்படுத்தி தீய செயல்கள் எதை வேணாலும் செய்யலாம், செஞ்சுட்டு தலைமறை ஆயிடுவாங்க, அப்புறம் நீங்க தான் அந்த குற்றவாளியா மாட்டிக்குவீங்க, அதனால உடனடியா காவல்துறையில இதை போய் பதிவு செய்யுங்க, அவங்ககிட்ட தெரியப்படுத்துங்கன்னு சொன்ன பின்னாடி அந்த நண்பர் போய் அதை பதிவு செஞ்சாரு. உடனடியா நமக்கு நல்லதொரு நண்பர்களாக செயல்படக்கூடிய காவல்துறையினர் அக்கறையோடு செயல்பட்டு அந்த முயற்சியில் ஈடுபட்டாங்க. இவர் சிசிடிவி கேமரா வச்சிருந்தா உடனுக்குடனே தெரிஞ்சிருக்கு, அவர் வைக்கல. அதனால என்ன செய்யலாம் யோசிச்ச போது, எதிர் திசையில் இருந்த ஒரு கடையில வச்சிருந்த சிசிடிவி கேமரா வெளிப்புற படப்பிடிப்பு அந்த குற்றவாளியை அடையாளம் காட்டினது. அதனால அன்று மாலைக்குள்ளேயே அவரை பிடிச்சிட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்றைய மாலைக்குள்ளேயே குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க, பொருளை வீட்டு கொடுத்துட்டாங்க. இப்படி நமக்காக முழு அக்கறையோட செயல்படக்கூடிய காவலர்களுக்கு நாம செய்யக்கூடிய ஒத்துழைப்பு சிசிடிவி கேமராவை கட்டாயமாக கிராமப்புறங்களிலும், நகர்ப்புறங்களிலும், தெருக்களிலும், ஏன் நமது ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் பொருத்தணும்னு நான் உரிமையோடு உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இந்த பணியில நமது திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஸ்ரீனிவாசன் ஐயா அவங்களும், அதே காவல்துறை கண்காணிப்பு அலுவலர் கூடுதல் பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய லாவண்யா அம்மா அவங்களும் நட்புணர்வோடும் சமூக அக்கறையோடும் இந்த பணியை மேற்கொள்றாங்க. அதன் அடிப்படையில அவங்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு காவலர்களுமே இதுல முழு வீச்சில செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட உழைப்பு வீணாகாம இருக்கிறதுக்காகவும், இழந்த பொருட்களை நாம் உடனுக்குடனே பெறவும், குற்றங்கள் முற்றிலும் குறையவும் நம்ம செய்ய வேண்டிய கட்டாய கடமை என்ன அப்படின்னு சொன்னா, சிசிடிவி கேமராவை கண்டிப்பா அனைத்து பொது இடங்களிலும் பொருத்துவது. குறிப்பா நமது தெருக்கள்ல, நமது வீடுகள்ல, கிராமப்புறங்கள்ல பொருத்தணும். நிச்சயமா இதனோட அவசியத்தை எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனவே இந்த நண்பனின் வேண்டுகோளை முழுமையா ஏற்று அப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களும், இளைஞர்களும், பொதுமக்களும், சமூக ஆர்வலர்களும், தொண்டு நிறுவனங்களும், உங்கள் பகுதிகளில் சிசிடிவி கேமராவை பொருத்துங்கள், ஒவ்வொரு வீடுகளில் பொருத்துவதற்கு அறிவுறுத்துங்கள், விழிப்புணர்வு செய்யுங்கள் என நட்புடன் உங்களுடன் இச்செய்தியை பகிர்ந்து கொள்ளும் நான் உங்கள் நண்பன் ஏஎம் தென்கள் கருணை விழிகள்.